சிவாவோட இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. வரலாற்று பின்னணியில் இந்த படத்தை தயார்படுத்தி இருக்காங்க. இப்போ படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சு மற்ற பணிகள்லாம் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா சுதா கொங்காராவோட இயக்கத்தில் புறநானூறு அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாருன்ட்டு ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அஃபீஷியலாகவே இந்த படத்தையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படம் போக சூர்யா கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருந்துச்சுங்க. பாடி வாசல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் சாருடைய வாடிவாசல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாமலே தான் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரோலக்ஸ் கதாபாத்திரத்துடைய முழுநீள படம் ஆகட்டும், அதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. கூடிய சீக்கிரமே அதையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹிந்தியில் உருவாகிற கர்ணா திரைப்படமாகட்டும், இது எல்லாமே சூர்யா கைவசம் இருக்குது. ஆனால் இதில் நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து சூர்யாவுடைய அடுத்த படத்தோட வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாருங்க. சூர்யாவுடைய 44வது படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் இயக்குறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை சூர்யாவும் கார்த்திக் சுப்புராஜும் சேர்ந்து தயாரிக்கவும் செய்கிறாங்க. இவங்க சேர்ந்து படம் பண்ணுறது இது தாங்க முதல் முறை. படத்தோட அறிவிப்பு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா மரங்களோட பின்னணியில் கார் ஒன்று பத்தி எரியறது போல இருக்கே, மேலும் அது கூட லவ் டாட்டர் வார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக சூர்யா இந்த இயக்குனரா அந்த இயக்குனரான்ட்டு ஏகப்பட்ட இயக்குனர் பேர் அடிபட்டு இருந்த நிலையில் ஒரு இயக்குனர், அதாவது நம்ம கார்த்திக் சுப்புராஜ் பெயர் வந்து லிஸ்ட்லேயே இல்லை, அவர் வந்து சூர்யாவுடைய வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டாருங்க. இந்த படம் மாசாக இருக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம்.